Hi friends, Assalamualaikum. Indo nama ini kini baru vlog lah sendiri. Nah, ini kini nama baru shopping vlog dan share panirukra. So ini kini nama enna wangga mandirukra. Abi na ini mande Little India vala Hanifa textile itu mandirukra. Inga mande baru Evel Silver patiram. Anu madari anu wangga itu mandirukra. Anu mande gift kudukerduk anu wangga mandirukra. So anu mande enda marirukra. Abi mande poitam pakanupa. So ipa third floor வந்திருக்கோம் அந்த third floor தான் இந்த மாதிரி available பாத்திரம்லாம் வந்து இருக்குது so முன்ன விட இப்ப வந்து நல்ல அரேஞ்ச்மென்ட் பண்ணி வச்சிருக்காங்க இன்ன நிறைய choice இருக்குது இப்ப நான் பாத்துட்டு இருக்குது வந்து நம்ம தண்ணி எல்லாம் ஊத்தி வைக்கிற ஜக் இப்ப இது வந்து நம்ம சாப்பாடு வச்சிருக்கிறது மாதிரி டிபன் பாக்ஸ் அப்படினு சொல்றோம்ல அந்த மாதிரி இருக்குது so நான் எந்த மாதிரி gift வாங்கலாம் அப்படினு வந்து என்ன எந்த ஒரு பிளானிங் இல்ல first வந்து எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கேன் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து என்ன வாங்கலாம் அப்படினு வந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும் இப்ப இந்த சைடு நான் என்ன பாத்துட்டு இருக்கறேன் அப்படினா இதெல்லாம் வந்து கடாயே ஆனா சைஸ் எல்லாம் வந்து ஒரே சைஸ்ல தான் இருக்குது இதுக்கு மூடி வந்து நான் வந்து பார்க்கல மேபி இதுக்கு வந்து மூடி வந்து தனியா வாங்கணும் அப்படி நினைக்கிறேன் இப்ப வந்து பிளேட் பாத்துக்கிட்டு இருக்கறேன் இது வந்து முக்கியமா நம்ம இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிரிறதுக்கு வந்து நல்லா இருக்கும் லைன்ஸ்னா சின்ன பிள்ளைகளுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இது மாதிரி வந்து பெரிய ஒரு பிளேட் வந்து எங்க வீட்ல இருக்கு பட் இது வாங்குறதுக்கு ஐடியால ஜஸ்ட் பாத்துட்டு இருக்கறேன் அப்புறம் இதெல்லாம் வந்து ஒரு செட்டா இருக்குது சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரை இது ஒரு செட் அப்படினு சொன்னேன் இதுல வந்து 5 பீஸ் இருக்குது சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரை இருக்குது பட் இத வந்து நம்ம குக்கிங்க்கலாம் வந்து யூஸ் பண்ண முடியாது ஆல்ரெடி வந்து நம்ம சமைச்ச சாப்பாட்ட வந்து போட்டு நல்லா மூடி வைக்கலாம் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து இது வந்து தூக்கு செட்டி நம்ம ஊர்ல வந்து தூக்கு செட்டினு சொல்வாங்க ஆனா அதுக்கு வந்து மூடிய காணோம் மேபி வந்து மூடி இல்லாம உள்ளதுன்னு தெரியல அப்புறம் இது வந்து அந்த குட்டி குட்டியா இருக்கிற பேன் வந்து ரெண்டு கலர்ல இருக்கு சிவப்பு இருந்தது அப்புறம் வந்து ப்ளூ அப்புறம் அந்த சைடு பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா வந்து சட்டி இருக்குது அதுக்கு நல்லா மூடிலாம் போட்டு நல்லா சட்டா இருக்குது ஆனா ரொம்ப கியூட்டா சின்னதா இருக்குது இது வந்து நம்ம குக்க பண்றதுக்குலாம் வந்து யூஸ் பண்ண முடியாது நம்ம வந்து அந்த வெஜிடபிள் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம குக்க பண்ணி அதுக்கு அப்புறம் அத வந்து வச்சு நம்ம மூடி வைக்கிறதுக்கு வந்து நல்லா இருக்கும் இந்த கோவல வந்து பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்கு ஆனா அதுக்கு வந்து மூடிய காணோம் ஆனா எங்க வீட்லயே வந்து இதே மாதிரி இருக்குது பட் அதுக்கு வந்து மூடி இருக்குது அது வந்து நம்ம ஊருக்கு வரும்போது வந்து வாங்கிட்டு வந்தது பட் இங்க உள்ளதுல வந்து மூடிய காணோம் இது வந்து பிளேட்டத்தை நம்ம சாப்பிறதுக்கு வந்து யூஸ் பண்றது ஆனா பெருமாளை வந்து நம்ம ஊர்ல வந்து இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுவாங்க பட் எங்க இங்க வந்து நான் யார இந்த மாதிரி வந்து சாப்பிறதுக்கு யூஸ் பண்ண நான் பார்க்கல பட் இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படினு வந்து ஷூரா தெரியல அப்புறம் இந்த சைடு பார்த்தா வந்து குட்டி குட்டியா வந்து டம்ளர் இருக்குது சின்ன சைஸும் இருக்குது கொஞ்சம் மீடியம் சைஸும் இருக்குது அப்புறம் இது வந்து பார்க்கிறதுக்கு வந்து குடம் அப்படினு சொல்வாங்க நம்ம ஊர்ல வந்து குடம் யூஸ் பண்ணோம்ல அதேதான் ஆனா எங்க வீட்ல ஒன்னு இருக்குது இதே மாதிரி நான் எல்லாம் எங்க வீட்ல இருக்கு அப்படின எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கறேன் ஏன்னா நம்ம அந்த எவர் சில்வர் பாத்திரம் அப்படின்றவே வந்து எல்லா மாதிரி டிசைன் வந்து கண்டிப்பாக எல்லாரும் வச்சிருப்போம் ஸோ அதே மாதிரி வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறது வந்து உள்ளுக்கு வந்து சவுண்டு வரும் அது உள்ளுக்கு அந்த குடத்து உள்ளுக்கு வந்து என்னமோ போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ சவுண்டு வரும் பட் இங்கே உள்ளதில் வந்து சவுண்டு வரலை அதுக்கப்புறம் இந்த முறுக்கு புளிகிறதுலாம் இருக்குது அந்த அச்செல்லாம் இருக்குது
இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது வந்து உருளி. இதில் வந்து ஃப்ளவர் போட்டு அதை வந்து தண்ணி இதில் வந்து ஊற்றி ஃப்ளவர் போட்டு வந்து வீட்டில் வைப்பாங்க. இந்த உருளி வந்து நிறைய இடத்துல வந்து நான் வந்து வாங்கணும் அப்படின்னு பார்த்துருக்குறேன். ஆனால் எல்லாமே வந்து ரொம்ப பெரிய சைஸும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் வந்து எனக்கு கிடச்சிது. பட் இங்கே வந்து நல்ல சைஸ் வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய, ஆனால் ரொம்ப பெருசு இல்லை, ஒரு மீடியம் சைஸ் வர இருந்தது. ப்ரைஸ் வந்து ஓகேயாக தான் இருந்தது. அப்புறம் இந்த பக்கம் நான் வந்து திரும்ப வந்து பேன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இது எதுக்குமே வந்து அதோட மூடி இல்லை. ஸோ லாஸ்ட்டாக ஒரு வழியாக ஒரு கிஃப்ட் வாங்கியாச்சு. என்ன வாங்கினேன் அப்படின்னா வந்து ஒரு பென் தான் வாங்கினேன், ஒரு சட்டை மூடிலாம் வச்சது மாதிரி. பட் அதை வந்து நம்ம வந்து ஷூட் பண்ண முடியல. ஏன்னு சொன்னால் அங்கே வந்து ஆக்சுவலாக வந்து ஷூட் பண்ண முடியாது, நம்ம வந்து கொஞ்சம் தெரியாமல் வந்து எடுத்ததுதான். ஸோ அதுக்கு மேலே வந்து நம்மளால் எடுக்க முடியலை. ஸோ வாங்கினதுக்கப்புறம் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து சிட்டிவான் பிளாஸா அப்படின்னு வந்து ஒரு பிளாஸா இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து அடுத்த ஷாப்பிங் வந்து அங்கே தான் போகிறோம். அங்கே வந்து ஒரு பாகிஸ்தானி குரோசரி ஷாப் தான் வந்து போய்கிட்டு இருக்கிறோம் மசாலா ஐட்டம் வாங்குறதுக்கு. இதை நான் சொன்னேன் அந்த பாகிஸ்தானி க்ரோசரி ஷாப்பு. ஸோ இங்கே வந்து அந்த ஒரு ஷாப்பு தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இங்கே பாகிஸ்தானி ப்ராடக்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ வாசலில் வந்து நுழையும் போதே வந்து மண்சட்டி வந்து வச்சுருக்குறாங்க. நம்ம ஊரில் வந்து எப்படி மண்சட்டி இருக்குமோ அதே மாதிரி மண்சட்டி தான். பட் இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கிரியேட்டிவிட்டி, அதாவது வந்து வேலைப்பாடுகள்லாம் போட்டுருக்கு, ரொம்ப வெயிட்டாகவும் இருக்குது. இது ப்ரைஸ் வந்து ஜஸ்ட்டு 30 வெள்ளி தான் போட்டிருந்தது. இது வந்து எதுக்கு வந்து முக்கியமாக அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து பாகிஸ்தானில் வந்து ஸ்பெஷலாக அவங்க சாய், அதாவது வந்து நம்ம ஊரில் வந்து டீ போடுவோம்ல, ஸோ டீ போடுறது வந்து அங்கே வந்து முக்கியமாக இந்த மாதிரி மண்சட்டியில் தான் வந்து போடுவாங்களாம். அங்கே வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலிட்டியாக. ஸோ இந்த பாத்திரம் வந்து என்ன செய்கிறது அப்படின்டா சப்பாத்தி மாவு போட்டு பிசைகிறதுக்கு வந்து பெரும்பாலும் வந்து அங்கே யூஸ் பண்ணுவாங்களாம். இப்போ நம்மளாம் வந்து யூஸ்வலாக வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்து கண்ணாடி பாத்திரம் இல்லைண்டா வந்து சில்வர் பாத்திரம் அந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணுவோம். பட் அங்கே வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் வந்து ரொம்ப வந்து யூஸ் பண்ணுவாங்களாம். அதுலேயும் வந்து நிறைய ஐட்டங்கள் இருக்குது. லெஸ்ஸி நம்ம ஊற்றி வந்து ஊற்றி குடிக்கிறதுக்குள்ள அந்த கிளாஸு இதெல்லாமே வந்து மண் பாத்திரத்துலேயே வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ இங்கே என்ன வாங்க வந்திருக்கிறோம் அப்படின்னா மசாலாவும் சர்பத்தும் வந்து வாங்க வந்திருக்கிறோம். இப்போ வந்து சர்பத் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். யூஸ்வலாக நம்ம எந்த மாதிரி சர்பத்து வாங்குவோம் அப்படின்னா நன்னாரி சர்பத்தை வந்து வழக்கமாக வாங்குறது. பட் இங்கே வந்து நிறைய சாய்ஸ் இருக்குது, மாதுளை சர்பத்து, ஏலக்காய் சர்பத்து. ஆனால் ஏலக்காய் சர்பத்துலாம் வந்து இதை நான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து சாண்டல்வுட் சர்பத்து அப்படின்லாம் இருந்தது, இதுவும் வந்து ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். சாண்டல்வுட் வந்து நம்ம யூஸ்வலாக வந்து நம்ம அழகுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி வந்து நம்ம வாங்கியிருக்கிறோம். பட் இங்கே வந்து சர்பத்தை வந்து வச்சுருக்குறாங்க, அது எந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு வந்து தெரியல. எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வாங்குறதுக்கு வந்து கொஞ்சம் பயம், நல்லா இருக்குமா எப்படி இருக்கும் அப்படின்னு. அதனால வந்து நான் அது வாங்கலை. அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம மசாலா பார்த்துட்ருக்குறோம். இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா கலர்ஃபுல் அப்பளம் பார்த்துட்ருக்கேன். கலர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப பேருக்கு தெரியும் இந்த அப்பளம். முக்கியமாக வந்து சில்ட்ரனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி அப்பளம். நானும் வந்து நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன் இந்த மாதிரி இருக்குது, ஆனால் இவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. இங்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லா இப்போ தான் வந்து அவங்க வந்து பேக் பண்ணது மாதிரி இருக்குது. அதுவும் நல்லா டிசைன் டிசைனாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வேறு டிசைன், அதாவது வந்து வேறு ஃப்ளாரில் செஞ்ச அந்த அப்பளமும் இருக்குது. முக்கியமாக வந்து உருளைக்கிழங்குல செஞ்ச அப்பளம்லாம் இருக்குது. நம்ம யூஸ்வலாக வந்து ஜீரா அப்பளம் பார்த்துருப்போம், அப்புறம் வந்து நார்மலாக வந்து உளுந்தில் செய்கிற அப்பளம் தான் வந்து வழக்கமாக நம்ம வாங்குவோம். பட் இங்கே வந்து உருளைக்கிழங்குல செஞ்ச அப்பளம் அந்த மாதிரிலாம் இருக்குது. வாங்க வந்த திங்ஸ்லாம் வாங்கியாச்சு. இப்போ வந்து என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம புதுமையை அங்கே பார்த்த திங்ஸ்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். புதுமையாக அப்படின்னா வந்து ரொம்ப புதுமையெல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. பட் அங்கே உள்ள ப்ராடக்ட்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதில் இப்போ நம்ம ஊரில் உள்ளது வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கும், எல்லா கடையிலையுமே கிடைக்கும் பார்க்கலாம். பட் அவங்க ஊரில் உள்ள ப்ராடக்ட்லாம் வந்து இந்த மாதிரி அவங்க ஷாப்பில் மட்டும்தான் கிடைக்கும், எல்லா இடத்துலையும் வந்து பார்க்க முடியாது. அதனால் வந்து இங்கே என்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்துட்ருக்குறேன்.
இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து எல்லாம் வந்து ஊறுகாய் செக்ஷனு. பட் நிறைய வெரைட்டி இருந்தது. இப்போ நமக்கு ரொம்ப ஃபேமஸாக தெரிஞ்சது என்ன அப்படின்னா மாங்காய் ஊறுகாய், அப்புறம் வந்து எலுமிச்சை ஊறுகாய், அப்புறம் இஞ்சி ஊறுகாய், பூண்டு கூட இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரிலாம் வந்து பார்த்துருப்போம். பட் அதையும் தாண்டி வந்து இங்கே நிறைய வெரைட்டி இருந்துச்சு. ஆனால் நான் வந்து ஒன்று ஒன்றா வந்து எல்லாத்தையும் பார்க்கல, ஜஸ்ட்டு வந்து மேலோட்டமாக தான் பார்த்தேன். எதையும் வந்து நான் வாங்கி வந்து நான் ட்ரை பண்ணலை. பட் வந்து ஐடியா இருக்குது, நம்ம இங்கே உள்ள ப்ராடக்ட்டை வந்து வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு. இப்போ லாஸ்ட்டாக என்ன பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா டீ பவுடர் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இது எல்லாமே வந்து ரொம்ப சைஸ் வந்து பெருசாக தான் இருக்குது. ஒன்று வந்து மீடியம் இருக்குது, ரெண்டாக வந்து லார்ஜ் இருக்குது. ஸ்மால் சின்ன சைஸ் வந்து இல்லை. நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வாங்குகிறோம், அது வந்து ஒரு புதிய ப்ராடக்ட்லாம் வாங்குகிறோம். ஸோ சின்ன சைஸ் நம்ம வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் வாங்கலாம். பட் இங்கே வந்து சைஸ் அந்த மாதிரி இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து மீடியம் சைஸில் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஒரு வழியாக நம்மளோட ஷாப்பிங்கை முடித்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்டுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கியாச்சு, அதுக்கப்புறம் வந்து ஸ்பைஸு சர்வத்து இதெல்லாம் வந்து வாங்கியாச்சு ஒரு பாகிஸ்தானி ஷாப்பில். இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ வர்ற வழியில் வந்து கோகனட் வாட்டர் வாங்கலாம் அப்படின்னு வந்து வந்துட்டுருக்கோம். இப்போ வந்து வெதர் வந்து ரொம்ப ஹாட்டு, ரொம்ப சம்மர் டைம் அப்படின்னு சொன்னேன். அதனால் வந்து இந்த மாதிரி கோகனட் வாட்டர்லாம் வந்து குடிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதுவும் வழக்கமாக நாங்கள் லிட்டில் இந்தியா வந்தால் இங்கே தான் வந்து கோகனட் வாட்டர் வந்து வாங்குறது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம கோகனட் வாட்டர் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிடுவோம். ஸோ இதோட வந்து நம்ம வீடியோ இன்றைக்கி வந்து எண்டிங் பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்தடுத்த உலகம் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரை அன்புடங்க ரோசினா, பாய் பாய்.